friends, welcome to sasibalaji lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜ் மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. வாங்க நம்ம குயிக்கா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பத்து வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு பவுல் வந்து வாழைப்பூவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாழைப்பூவில் ஃபஸ்ட்டு இருக்கிற பூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அடுத்த பூ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி பூக்களை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வேகட்டுவது. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ இதை தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து தனியாக ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து 10 சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்குறேன். இதில் நீங்கள் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது நமக்கு நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். 1 மிக்ஸி ஜாரில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட 2 சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூடு, 1 தக்காளி, வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா குழம்பு மிளகாய் தூள் அதில் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து மைய வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நமக்கு மசாலா வந்து நல்லா நமக்கு வந்து கொதிக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு மசாலா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். அதோட 1 பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்க விடணும். அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1-3 நிமிஷத்துக்கு நல்லா நமக்கு கொதிக்கட்டும். இப்போ 1-3 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு தோற்று போயிடும், அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மல்லியலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நமக்கு வெஜ் மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு, அதோட வாழைப்பூ சில்லி, இதையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழைப்பூ சில்லி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.